சாப்பிட்டுக்கிறேன் நீ போடா இன்னைக்கு நீ முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாம் சாப்பிடணுமா அது ஏன்டா அப்படி உங்க அம்மாவுக்கு பூஜை பண்ண போறாங்களா இலையில சாப்பாடு எல்லாம் வச்சு படைக்க போறாங்களா உனக்கு ராதாவுக்கு புதுசா துணிமணி எல்லாம் எடுத்திருக்காங்களா எனக்கும் ராதாவுக்கு மட்டும் துணிமணி எடுத்திருக்காங்களா உங்களுக்கு எல்லாம் எடுக்கலையா ஏண்டா எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க உங்க அம்மா தானே செத்து போயிட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு மட்டும் எடுத்திருக்காங்க அப்படியா சரி வா இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு படையல் வச்சு கும்பிடுறோம் அதனால தலையோட குளிச்சிட்டு புது சட்டை எல்லாம் போட்டுக்கோ இந்தாப்பா தேவையில்லை எனக்கு புது சட்டை எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏன்பா இன்னைக்கு இப்படி பேசுற அத்தை நீங்க இந்த மாதிரி ஓர வஞ்சனை செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஓர வஞ்சனையா கடவுளே நான் பெத்த பிள்ளைங்களை விட உங்க ரெண்டு பேரையும் என் ரெண்டு கண்ணா பாவிக்கிறேனே ஏன்பா திடீர்னு பெரிய வார்த்தை சொல்ற அப்படிதான் சொல்வேன் இனிமே நானும் ராதாவும் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டோம் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம் நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா அதுக்காக இன்னொரு தடவை வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத உங்க மாமா காதல விழுந்தா என்ன என்னப்பா நினைப்பாரு அத்தை போய் தடுத்துருவேன் இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் ராஜா பாரி ராஜா ஏப்பா அப்படி கோபப்படுற என்ன நடந்துச்சு எங்க போற மாமா நீங்க இவ்வளவு பெரியவரா இருந்துகிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா என்னப்பா தப்பு பண்ணோம் சொல்லுப்பா எனக்கு ராதாவுக்கு மட்டும் புதுசா துணிமணி எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்காம இருக்கீங்களே அவங்களும் சின்ன பிள்ளைங்க நான் என்னமோ ஏதோனும் பயந்து போயிட்டேன் ஏப்பா இந்த விஷயத்துக்கு கோச்சுக்கிட்டு போறேன்னு இது என்ன சின்ன விஷயமா நாங்க எத்தனை பேர் சின்ன பிள்ளைங்க தானே எடுத்தா எல்லாருக்கும் எடுக்கணும் இல்லைன்னா ஒருத்தருக்கு எடுக்க கூடாது ராஜா உங்க அம்மா பணத்தை உங்க ரெண்டு பேருக்கு செலவழிக்கிறது தான் நியாயம் நாங்க அதை எடுத்து அனுபவிக்கிறது நல்லா இருக்குமா ஏமாமா எங்க அம்மா உங்க அம்மான்னு பிரிக்கிறீங்க எங்க அம்மா உங்க தங்கச்சி தானே நான் என் தங்கச்சியை ஒதுக்கி வச்சு பேசுறனா நீங்க ஏமாமா உங்க தங்கச்சியை பிரிச்சு வச்சு பேசுறீங்க ராஜா சாமி நாங்கெல்லாம் உன்னை விட வயசுல தாண்டா பெரியவங்க வயசுல தாண்டா பெரியவங்க மாமா இப்பயே போய் எல்லாருக்கும் புதுசுல துணிமணி வாங்கிட்டு வந்தா நானும் ராதா இங்கே இருப்போம் ஏப்பா எல்லாருக்கும் துணிமணி எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட ஏதுப்பா பண்ணா மாமா எங்க அம்மாவுக்கு பூஜை போற அன்னைக்கு அப்படி எல்லாம் விட்ட மாட்டாங்க இத பாருங்க இன்னைக்கு வருமானம் ஜாஸ்தி போய் எல்லாரும் துணிமணி எடுத்துட்டு வாங்க போங்க மாமா போங்க போறப்பா போறேன் ராஜா மறந்தும் வீட்டை விட்டு போறேன்னு இன்னொரு தடவை சொல்லிடாதப்பா மாமா சும்மா விளையாட்டுக்கு சொன்ன உங்களை விட்டுட்டு போகணும்